हेलो फ्रेंड्स वेलकम टू टी पार्टी चैनल इनके नम्बर चैनल और सूपरान तिने वे सांबार सादम एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम इदु नार्मला नम्म अरिसियिल सेय्यिर मादिरिये रोम्ब टेस्टा इरुक्कुम तिनेयिल नरैया बेनिफिट्स इरुक्कु अदु एन्नंगिरदु ना पिन्नाडी वीडियोल कोडुत्तिरुक्केन सो स्किप पण्णाम लास्ट वरैक्कुम पारुंगा इप्पो तिने सांबार सादम सेय्यिरुक्कु ना तिने ओरु टम्ब्लर ओरु अरै मणि नेरम ऊरा वच्चु एडुत्तिरुक्केन मत तेवयान पोरुट्कलला चिन्न वेंगाय ओरु कप करुवेप्पले ओरु पिडी पच्चमलगा ओन्नु तक्काली ओन्नु नम्मलुक्कु सांबार्क्कु यूस पण्ण एंद काय वेणालु एडुत्तुक्कलाम इन्नैक्कु ना मूणु काय एडुत्तिरुक्केन कैरट बीन्स मुळ्ळंगि कैरट्टैयुम मुळ्ळंगियुम रौंड शेप्ल कट पण्णिट्टेन बीन्सैयुम ओरलवुक्कु पोडिया इल्लाम मीडियमा कट पण्णि एडुत्तुक्कलाम अदुपोक कोत्तुमल्लि तलै पुलि एल्लाम सेर्त्तुक्कलाम सो इत ना इनके कुकर से कुर वे मूणु स्पून आयिल विटकल ना का कड़ सेतकल कड़ पुरीजदून सीरक सेतकल सीरक सेता सांबार साद ना टेस्ट वो सो अदकन अप चय मुलसा इत मुसा पोटादा सांबार सदत ना टेस्ट वो सो कट पुलसा से ना वाक विटरल इतकूड और कुत करवा करवा वाक विटर पच मिग मुसा सेतकल इतमी सेन्टर और कीर कीरकल इतकूड कट पड़ी मीडियम कट पड़ी वो तक सेतकल வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் எல்லாம் சேர்க்க போறோம் இது நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் சேர்த்தறலாம் இதுல கேரட் பீன்ஸ் முள்ளங்கி சேர்த்திருக்கேன் இது கூட வேற சாம்பாருக்கு போடுற முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த காய் கிடைச்சாலும் நம்ம சேர்த்து செய்யலாம் நல்லா இருக்கும் சோ இது நல்லா வணக்கி விடுணும் நம்ம எந்த அளவுக்கு வணக்குறோமோ அப்பதான் நமக்கு டேஸ்ட் இருக்கும் இது கூடவும் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கணும் இந்த மாதிரி நல்லா வணங்கின பிறகு புளி சேக்க போறோம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரஞ்சி வெச்சுக்கலாம் சோ புளி கரசல் இதுல சேர்த்து இந்த புளி தண்ணியிலே இந்த காய் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும் இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு நம்ம சாம்பாருக்கு தேவையான பொடி எல்லாம் சேர்த்துக்க போறோம் சோ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு रेंडु स्पून सांबार तूल ओरु स्पून मिलगा तूल इदैयुम सेर्त्तु नल्ला कलरी विट्टुक्कलाम इदु नल्ला कलरी विट्टुट्टे इरुक्कणुम अप्पतान अंद सांबार तूल मिलगा तूल एल्लाम अंद कायिल सेर्रप्पो नल्ला टेस्ट वरुम सो इंद मारी ओरु 5 निमिषम कलरी विट्टुट्टु நம்ம 1/2 an hour ஊற வச்சு எடுத்த திணைய இதல சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும் சோ இதையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இங்க நான் ஒரு டம்ளர் திணை எடுத்துர்க்கேன் சோ அதே டம்ளர் அளவுல 4 ல இருந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறைய சேக்கறப்ப தான் நமக்கு ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் கொள கொளன்னு சாம்பார் சாதம் நல்ல டேஸ்டா வரும் सो अंदर तनी से ना मिक्स पड़ी विडल इतकूड और कल स्पून परू सेकल अवयन अलव उप उ कड़सिया पाटेट पता मैं सेतकल इधर को स्टेज नम कु मूड़ विसिल विडल सांबार साद ना कुछ अंजल आसिल विडल ना इनकी 5 விசில் விட்டுர்க்கேன் ஃபர்ஸ்ட் 3 விசில்
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ரெண்டு விசில் சிம்மில் வச்சு விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து விசில் இறங்கினதும் ஓப்பன் பண்ணலாம். இப்போது நல்ல குழைவாக வந்திருக்கு. நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிற சாம்பார் சாதம் மாதிரியே இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக போனால் கூட மறுபடியும் கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஆனால் இது கரெக்டான ஸ்டேஜு. ஸோ நான் கொத்தமல்லி தலை சேர்த்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான திணை சாம்பார் சாதம் ரெடி. திணையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.